ஸ்பீட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம நினைவுக்கு வர முதல் ஒரே முகம் யாருன்னா அது வேற யாரு இல்ல, நம்ம வில்லேஜ சேர்ந்த மினாட்டு நமிகாசே தான். அவர் வாழ்ந்த காலகட்டத்துல பண்ண சம்பவங்கள் எல்லாம் சொல்லணும்னா அதுக்கு பெரிய நோட்ஸே எடுக்க வேண்டியது இருக்கும், பெரிய வீடியோவே போடணும். அதுல ஒரு சம்பவம் தான் இது. மினாட்டோவும் அவரோட மூணு ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க. அப்பதான் நம்ம கக்காஷியும் ஜூனியர் எக்ஸாம்ல பாஸ் ஆகி வந்திருப்பாரு. அதுக்கு கிஃப்டா மினாட்டோ அவரோட குணாயை கொடுத்திருப்பாரு. அப்போதைக்கு கக்காஷி வந்து ஒரு ஆர்வத்துல எதிரிகளை அட்டாக் பண்ண போவாரு. அவரோட ஷேடோ அவரோட சிலோயை யூஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்பீட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தொடுறதுக்குள்ளேயே அவரோட டெலிபோர்டிங் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி எதிரிக்கு பக்கத்துல போய் எதிரிக்கு பின்னாடி இருந்து அவரோட குணாய அவனோட கழுத்துக்கு நேரா வச்சுட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு நிப்பாரு பாருங்க, மரணிக்கா இருக்கும். அப்போதைக்கு அந்த எதிரி சொல்லுவான், வாய்ப்பே இல்ல, நீதான் அந்த எல்லோ பிளாஷா. எங்க கமாண்டர்ஸ் அப்பவே சொன்னாங்க, நீ லீஃப் வில்லேஜ் சேர்ந்த எல்லோ பிளாஷ் மட்டும் பாத்துட்டா நீ வேற எதுவும் பண்ண வேணாம், அங்க இருந்து ஓடிவே உன்னோட உயிரை பாதுகாத்து அப்படின்னு அப்பவே சொன்னாங்க. அது ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மினாட்டோ அவனோட கழுத்தை அறுத்து போட்டு வந்துருவாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என்னதான் மினாட்டோ பாக்க கூலா ஹேண்டமா இருந்தாலும் சண்டேன்னு வந்துட்டா கருணங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை.